குழு நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம தஞ்சாவூரில் என்ன ஊருங்க இது? பாளையப்பட்டி. செங்கிப்பட்டி பக்கத்தில் பாளையப்பட்டி அந்த இடத்துல இருக்கும். எல்லாம் வெறும் ஆரஸ்பதி காடுகளாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஏங்க அந்த ஆரஸ்பதி காடுகள் இந்த மரத்தை வெட்டி விற்றது போல் கீழே எல்லாம் அந்த இதுகள்லாம் கழிவுகள் கிடக்கு. இன்னும் கண்ணு கட்டின வரைக்கும் வெறும் ஆரஸ்பதி தோப்பு தான். ஹலோ, தண்ணி இல்லை. அங்கேயே லெஃப்ட் 300 அடி 400 அடி போட்டாலும் 1 இன்ச் பைப்பில் கொஞ்சமாக வந்து ஊற்றும். கிட்டத்தட்ட வறண்ட பூமி, பயிரிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, வெறும் புல் காடு. சரிங்களா, வறண்ட புல். இந்த புல்லே வறண்டு போன புல். ஆடு மாடு கூட விரும்பி சாப்பிடாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல சீமை கருவேல் அல்லது ஆரஸ்பதி விறகுக்கு வெட்டி விற்கிற ஒன்று, சரிதானே? இந்த மாதிரி இடத்துல இங்கே பாருங்க, வரப்பை உயர்த்தி தமிழர் வேளாண்மை முறையில் நீரை உருவாக்கணுங்கிறதுக்காக இந்த வரப்பை உயர்த்தி வரப்போட சரிவுகளில் வாழை, எலுமிச்சை, கொய்யா, மாதுளை, மா, தென்னை, இப்படி எல்லா மர வகைகளையும் வச்சுருக்காங்க. உள்ளே பாருங்கள், வரப்பை உயர்த்தினது போக வரப்பு எவ்வளோ உயரம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இறங்கி நில்லுங்க கண்ணு, வரப்போட பக்கம் நில்லுங்க. கிட்டத்தட்ட 4 அடி உயரம், 4 அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 4 அடி இருக்குங்களா? 4 அடி வருங்க. 4 அடி இருக்கும், 4 அடிக்கு மேலே தான் இருக்கும். 4 அடி 5 அடி உயரம் அந்த வரப்பு. 4 பக்கமும் வரப்பு உயர்த்திருக்கிறாங்க, சரிங்களா? உயர்த்திட்டு நடுவில் உளுந்து வரைச்சிருக்காங்க. அழகாக முளைச்சிருக்கு. மழை நீர்லேயே உழுதுருக்காங்க, விதைச்சிருக்காங்க உளுந்து. நண்பர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சென்ற ஆண்டு 300 கிலோ உளுந்து அதுமாரி மானாவாரியாக விதைச்சது தான். மானாவாரியாக விதைச்சதில் சென்ற ஆண்டு 300 கிலோ உளுந்து முளைச்சி அறுத்துருக்காங்க. இந்த ஆண்டு நிச்சயமாக அதை விட கூட இருக்கும். இன்னும் 1-2 ஆண்டில் போதுங்கிற அளவுக்கு நீரை எடுத்துருவாங்க. இந்த மண்ணை பார்த்தீங்கனாலே தெரியும், ஈரமாக இருக்கும் மண், சரியா? அந்த மண்ணோட நிறமே ஈரமாக இருக்குது. அப்படியே இந்த மண்ணை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், தோண்டினீங்கன்னா வெறும் ஈரம் அப்படியே இருக்குது, சொத சொதன்னு. இந்த ஈரத்திலேயே அது விளைஞ்சிடும்னு நம்புகிறானா? ஏன்னா அவ்வளோ ஈரம் இருக்குது, இன்னும் முளைச்சிக்கிட்டே இருக்குது, சரியா? இன்னும் ஒரு மழை பெஞ்சுன்னா போதும், போதுங்கிற அளவு விளைச்சல் பஞ்சமே இல்லாமல் நீர் பாய்ச்சினது மாதிரி விளைஞ்சி வந்துடும். அந்த ஈரத்திலேயே இன்னும் கூட முளைக்குது பாருங்க. இன்னும் முளைச்சிக்கிட்டே இருக்குது, சரியா? இதுதாங்க வரப்பை நீங்கள் எப்போ உயர்த்துறீங்களோ அப்போவே அது வெப்பத்தை கடத்தி நீரை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற அமைப்பாக மாறுகிறது. இந்த இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிட்டா போறங்க, புரியலன்னா கூட செஞ்சிட்டா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இது எப்படியா மாறும், என்னையா நியாயம் அப்படின்னு கேட்டால் கூட, சந்தேகம் வந்தால் கூட வரப்பை உயர்த்தி பாருங்க, அது வெப்பத்தை கடத்தி நீரை உருவாக்குகிற, நீரை உள்வாங்குகிற அமைப்பாக மாறிவிடும். அவ்வளோதான், நீரை உருவாக்குறது இல்லை, மழை பெஞ்சால் நிற்கிது அப்படின்னு கூட பேசுங்க. அது நீரை உருவாக்குதுங்கிறது தான் உண்மை. அப்படி நம்ம நினச்சிக்கிட்டால் கூட அடுத்த ஆண்டு மழைக்காலம் வரைக்கும் நம்ம பூமியில் நீர் அத்து போகாமல் பாதுகாத்து வைக்கிற வேலையை எப்போ நீங்கள் வரப்போ உயர்த்துறீங்களோ அப்போ அந்த வினாடியிலிருந்து இந்த நிலம் வேலையை துவங்கி செய்து கொண்டே இருக்கும். இரவும் பகலும் உழவும் தூங்கினாலும் வரப்பு தூங்கிறதே இல்லை. வெப்பத்தை கடத்துகிற வேலையும் குளிர்ச்சியை உள்வாங்குகின்ற வேலையும் நீரை நிறுத்தி கொள்கின்ற வேலையும், ஆனால் வரப்போ உயர்த்தினா தண்ணி வெளியில் போக முடியாதுல்ல, அந்த வேலையும் இது செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு வேணுங்கிறப்பெல்லாம் போர் போட்டால் தண்ணி எடுக்க முடியுது. இதை தான் தமிழ்நாடு முழுவதும் நம்ம இலவசமாக செஞ்சு நிரூபித்து காட்டிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். தண்ணீர் இல்லாத இடங்கள்லாம் வரப்போ உயர்த்துங்க, வெள்ளம் ஏற்படாமல் இருக்கணுன்னாலும் அங்கங்கே வரப்போ உயர்த்தி நீரை நிறுத்துங்க. புஞ்சை நிலங்களில் வெப்பாத்தி குழிகளை எடுங்க. இது வெப்பாத்தி குழிகளையும் எடுத்திருக்காங்க, நீரை உருவாக்கணுங்கிறதுக்காக வரப்பையும் உயர்த்தியிருக்கிறாங்க. இங்கே இப்போ உளுந்து விதைச்சிருக்கிறாங்க. இந்த உளுந்து பிடுங்கி முடித்ததும் கோடை துவங்கும், கோடை துவங்கினோடனே மீண்டும் வெப்பாத்தி குழி எடுப்பாங்க, சரியா? இதில் புஞ்சை கட்டமைப்புகளுக்கான பயிர் வகைகள் இருக்குது,
தொடர்ந்து பதிவுகளில் சந்திப்போம். நன்றி. இடம் தஞ்சாவூருக்கும் பக்கத்தில் செங்கிப்பட்டி, செங்கிப்பட்டிக்கும் பக்கத்தில் திரு ராஜீவ் மற்றும் வரதராஜன் அவர்களுடைய பண்ணை.